திமுக வீழ்ச்சிக்கு ஆரம்பித்து விட்டது. திமுகவிற்கு ஒரு அபாய மணி மேகதாது என்பது. நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கும் முக ஸ்டாலின் அரசாங்கத்திற்கும் ஒத்துழைப்பு அதிகமாகத்தான் இருக்கிறது. நல்ல சிவா, எது இருப்பினும் மூன்று முறை ரகசியமாக சந்தித்தார் உதயநிதியும் சரி, முக ஸ்டாலினும் சரி, நரேந்திர மோடியை. ஒருவேளை அவர் 2024 பிறகு செல்வ பெருந்தகையை தமிழக காங்கிரஸ்காரராக போட்டு தலைவராக போட்டு அதிமுக காங்கிரஸ் உறவை கெடுக்க பார்த்தது மத்திய காங்கிரசருடைய தலைமை. அதிமுக ஒருவேளை காங்கிரசிற்கு ஆதரவு தருவோ என்ற ஒரு அச்சம் வந்தாலும் திமுக அதிமுகவிடமிருந்து பயந்தது. கர்நாடக அரசாங்கம் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய அநீதி, அந்த காங்கிரஸ் கட்சியுடன் திமுக உறவு கொண்டு வைத்தது அநீதி. மதில் மேல் போனையாக இருந்தாலும் இருப்பார், காங்கிரசிடமிருந்து துண்டித்து விடுவார் தன்னுடைய உறவை என்று தான் டெல்லியில் அரசியல் நோக்கர்கள் எதிர்பார்க்கிறார்கள். 2024 தேர்தலுக்கு பிறகு அதைத்தானே பிரசாந்த் கிஷோர் 2024 பிறகு ஒரு திமுக இருக்காது என்று சொல்லிவிட்டார். வேட்டியையும் புடவையும் எடுத்துக்கொண்டு ராமர் கோவிலுக்கு சென்றாரே அயோத்தியில், அது தமிழகத்திற்கு மாபெரும் பெருமை. ஆக தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்ட நரேந்திர மோடி, சேர்த்து தந்த நரேந்திர மோடி பாதையைத்தான் அண்ணாமலை பின்பற்றுகிறார். இப்பொழுது அதே பாதையைத்தான் அதிமுக கேட்கிறார்கள். திமுக மீது ஏன் மோடியிடம் சரணடைகிறீர்கள் என்று பவர் இருக்கிறது மோடியிடம். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு தொடர்ச்சியாக தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், செய்திகள், டெல்லி அரசியல் களம் என பல்வேறு தகவல்களை, எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள், வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நெல்லை சிவா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பரபரப்பான பதில் இருக்கும். நான் ஒரு டி ஷர்ட்டை அணிந்திருக்கிறேன் சார். எப்படி அங்க வந்து வெயில் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கிறதோ அதே போலதான் அரசியல் களத்திலையும் ஹீட் அப்படிங்கிறது, சூடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பல்வேறு கேள்விகளை நான் தொடர்ச்சியாக உங்களிடம் கேட்டு நம்முடைய வாசகர்களுக்கு உங்கள் மூலமாக பல்வேறு தகவல்களை, நடக்க இருக்கக்கூடிய செய்திகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை விருப்பம் சார். முதல் கேள்வியா சார், தமிழக சட்டமன்றத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மேகதாது அணை விவகாரத்துல ஒரு கண்டன தீர்மானம் இயற்றணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை முன் வச்சிருந்தாங்க, ஆனா அதை திமுக ஏத்துக்கல, இதனால அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்காங்க. துரைமுருகன் அவர்கள் பேசும்போது ஒரு செங்கல்லை கூட மேகதாது விவகாரத்துல கர்நாடக அரசாங்கத்தை, கர்நாடகாவை முன்வைக்க விடமாட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. சோ இது திமுகவுடைய எந்த போக்கை காட்டுகிறது சார்? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் நெல்லை சிவாவினுடைய அன்பார்ந்த ஆசைக்குரிய நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், திமுக வீழ்ச்சிக்கு ஆரம்பித்து விட்டது. திமுகவிற்கு ஒரு அபாய மணி மேகதாது என்பது. அதிமுகவும் திமுகவும் சென்ற வாரம் திங்கட்கிழமை கூட கொட்டி குழாவி கொஞ்சி முத்தம் கொடுத்து கொண்டிருந்த சூடு பறக்க இருந்தது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு மாபெரும் கிளர்ச்சியை உண்டாக்கியது. ஏன் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் முன் மாண்புமிகு முதலமைச்சரை பாராட்ட வேண்டும், கொஞ்சி தழுவி முத்தம் கொடுக்காத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது கருணாநிதி என்று பெயர் சொன்னாரே தவிர கலைஞர் என்று யூஸ் பண்ணதே கிடையாது சட்டமன்றத்தில். அப்படிப்பட்ட அதிமுக பாரம்பரியத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி கலைஞரை பற்றி அதிகமாக பேசியது திமுகவிடம் உற்சாகப்படுத்தி விட்டது. ஒருவேளை கொடநாடு விஷயமா அல்லது அதிமுக எம்எல்ஏக்கள் மீது மந்திரிகள் மீது கவர்னரிடமிருந்து சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் வரக்கூடாது என்ற பின்னணியா, எது இருப்பினும் அதிமுக தொண்டர்களிடையே இருந்த கொந்தளிப்பை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இன்று தமிழக சட்டமன்றத்தில் அதிமுகவினருக்கு சார்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு தீர்மானம், கண்டன தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த கண்டன தீர்மானத்தை சில அரசியல் நோக்கர்கள் நெல்லை சிவா எப்படி பார்க்கிறார்கள் என்றால், செல்வ பெருந்தகையை தமிழக காங்கிரஸ்காரராக போட்டு தலைவராக போட்டு அதிமுக காங்கிரஸ் உறவை கெடுக்க பார்த்தது மத்திய காங்கிரசருடைய தலைமை. இல்லை என்றால் அதிமுக மல்லிகார்ஜுன் கார்கேயை விட்டு விட்டால் அவர் கண்டிப்பாக அதிமுகவிடமிருந்து 15 சீட்டுகளை பெற்றிருப்பார். எது செல்வ பெருந்தகை அந்த மாதிரியான சூழ்நிலை வரமுடாத பண்ணிவிட்டார். அந்த கோபத்தில் தான்
அதிமுக என்று வெளிநடப்பு செய்தார்கள் சட்டமன்றத்தில் இருந்து சிவா. சார், இதுல வந்து எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்துல சட்டமன்றத்தின் மூலமாக திமுகவுக்கு செக் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதே சார். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தை முன்னிலைப்படுத்தினால், மேகதாது விவகாரத்தை முன்னிலைப்படுத்தினால் திமுகவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் உருவாகும், இக்கட்டான சூழ்நிலையில திமுகவை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது, இது உண்மையா சார்? உண்மைதான், உண்மைதான். திமுகவின் போக்கு அதிமுகவிற்கு பிடிக்காமல் இருந்தாலும், அதிமுக ஒருவேளை காங்கிரசிற்கு ஆதரவு தருவோ என்ற ஒரு அச்சம் வந்தாலும் திமுக அதிமுகவிடமிருந்து பயந்தது. கண்டிப்பாக நெல்லை சிவா, நான் சொல்லுகிறேன், ஒரு சூழ்நிலை உருவாகி வந்தது. அதிமுக திமுக ஒன்றாகி பாஜகவை உள்ளே விடக்கூடாது என்று. ஆனால் மேகதாது, அது பாஜகவிற்கு சாதகமாக போகுமா பாதகமாக போகுமா என்பது பொது விவாத குறிப்பு. கர்நாடக அரசாங்கம் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய அநீதி, அந்த காங்கிரஸ் கட்சியுடன் திமுக உறவு கொண்டு வைத்தது அநீதி என்று தான் சொல்ல முடியுமே தவிர, அதிமுக கூட உறவு வச்சிருந்தா கூட இதே மேகதாது அவங்களையும் பிரிச்சிருக்கும், யாரும் சொல்ல முடியாது. திமுக செய்தது தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று தான் எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார் இன்றைய நிலையில். சார், இப்போ பாத்தீங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர்றாங்க, அண்ணாமலை அவர்களுடைய நிகழ்ச்சியுடைய நிறைவு விழாவுக்கு, பயணத்துடைய நிறைவு விழாவிற்கு. இந்த வருகையின் போது குலசேகர பட்டணத்துல ஏவுதளம் தளத்துக்கான அடிக்கல் நாட்டக்கூடிய வேலைகள்லையும் ஈடுபடுறாங்க, தமிழகத்திற்கான நலத்திட்ட உதவிகள் பல உதவிகளையும் பிரதமர் மோடி அவர்கள் அறிவிக்க இருக்காங்க. இந்த நிலையில்தான் ஒரே மேடையில பிரதமர் அவர்களோடு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் இருக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கே சார், இது சாத்தியமா? இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? வாய்ப்புகள் இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கும் மு க ஸ்டாலின் அரசாங்கத்திற்கும் ஒத்துழைப்பு அதிகமாகத்தான் இருக்கிறது. நல்ல சிவா, அரசியல் ரீதியாக திமுகவும் பாஜகவும் விரோதமாக இருந்தாலும் அனைத்து கடிதங்களுக்கும் மு க ஸ்டாலின் போடக்கூடிய இலங்கை மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வரி விகித பிரச்சனையாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்துடன் சுமூகமான நிலையைத்தான் மு க ஸ்டாலின் வரவேற்று செய்கிறார் என்று தான் அவருக்கு ஒரு பாராட்டுதல் இருக்கிறது மத்திய அரசாங்கத்திடம் இருந்து. எது இருப்பினும் 3 முறை ரகசியமாக சந்தித்தார் உதயநிதியும் சரி, மு க ஸ்டாலினும் சரி, நரேந்திர மோடியை. ஒருவேளை அவர் 2024க்கு பிறகு 3வது முறையாக நரேந்திர மோடி பதவிக்கு வந்துவிட்டால் தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது அடிக்கல் நாட்டுகிறாரோ என்ற ஒரு கற்பனை கூட டெல்லியில் உராவுகிறது. மு க ஸ்டாலின் கண்டிப்பாக ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் போன்று, ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன் ரெட்டி போன்று மதில் மேல் பூனையாக இருந்தாலும் இருப்பார், காங்கிரசிடமிருந்து துண்டித்து விடுவார் தன்னுடைய உறவை என்று தான் டெல்லியில் அரசியல் நோக்கர்கள் எதிர்பார்க்கிறார்கள். 2024 தேர்தலுக்கு பிறகு மு க ஸ்டாலின் நிலைமை மாறும் என்று தான் சொல்கிறார்கள். சார், இப்போ பாத்தீங்க அப்படின்னா அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு 15 குறிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் பேசு பொருளாக இருந்துகிட்டு இருக்கு, ஊடகங்களும் இந்த செய்தியை வந்து மிகப்பெரிய அளவில் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க அந்த குறிப்புகளை எப்படி சார் பாக்குறீங்க, நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்துக்கங்க சார். 15 குறிப்புகளில் 3-4 தமிழகத்தை பொறுத்து இருக்கிறது, மீதி அனைத்தும் அகில இந்திய அளவில் இருக்கிறது. அவர் நரேந்திர மோடியை, நரேந்திர மோடியிடம், நரேந்திர மோடிக்காக பணிபுரிந்தார் 2012, 2013, 2014 வருடங்களில். உயர் பதவி கேட்டால் தரமாட்டேன் என்று நரேந்திர மோடி சொன்னதனால்தான் அவர் பாஜகவை விட்டு காங்கிரஸ் பக்கம் போனார். காங்கிரஸ் கட்சியில் அவர் சில வியூகங்களை வகுத்தார். பிரியங்கா காந்திக்கும் அவருக்கும் சண்டை வந்ததனால், பல 1000 கோடி ரூபாய் சண்டை கேட்டதனால் திமுகவிடம் வந்து தஞ்சை அடைந்தார் 2020. 2021 ஒரு பீகார் பிராமணன், பீகார் அண்டனர், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை நிலைநிறுத்திய பிறகு அவர் வெளியே வந்து விட்டார். இப்பொழுது அவர் ஒரு சுய கட்சி நடத்துகிறார். அவர் கருத்து கணிப்பு நிபுணராக இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் சொல்லுவதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. அவர் சொன்ன உண்மை, முக்கிய உண்மை என்னென்று கேட்டால், 2 திமுகவில் 1 மாயமாக மறைந்துவிடும் என்று சொல்லுகிறார். அதைத்தானே நெல்லை சிவாவும் ராஜகோபாலும் பலமுறை பேசி இருக்கிறோம், தங்களுக்கு நினைவு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, குறிப்பாக நான் சென்னை வந்திருந்த பொழுது தங்களிடம் அலுவலகத்திற்கு நான் விஜயம் செய்த போது கூட தனிப்பட்ட முறையிலும் சரி, ஆன் ரெக்கார்டும் சரி, நான் சொல்லியிருக்கிறேன் 2024க்கு பிறகு மதிமுக மாதிரி அதிமுக ஆகிவிடும் என்று சொன்னேன்.
அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் சூடகமாக சூசகமாக சொல்லுகிறார். ஓகே சார், அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நிபுணராக செயல்படுவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கும் போது, முழு நேரமா செயல்பட மாட்டேன், எந்த கட்சிக்கும் முழு நேரமாக செயல்பட மாட்டேன் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு செயல்பட்டாங்க, இப்ப முழு நேரமாக செயல்பட மாட்டேன் அப்படின்னா எந்த கட்சிக்கும் நான் செயல்பட மாட்டேன் அப்படிங்கிற நிலையில எடுத்துக்கலாமா சார்? அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காருங்க சிவா, அந்த கம்பெனி ஐபேக், அந்த கம்பெனிக்கு வழிகாட்டி ஆகியிருக்கிறார். ஆனால் இவர் ஒரு நிதிஷ்குமாருக்கிடமிருந்து விரோதத்தினால் வெளியே வந்தார். இப்பொழுது நிதிஷ்குமார் மோடி பக்கம் போன பிறகு இவரும் மோடி பக்கம் போய் விடுவார். 2024க்கு பிறகு நரேந்திர மோடிக்கு ஒரு பஜனை மண்டலிக்கு தலைவராக அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, பிரசாந்த் கிஷோர் பாண்டே. ஸோ ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், விஜயிடம் முழு நேரமாக சேர வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அணுகுமுறைகளை சொல்லித் தருவார். அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருப்பதனால் தமிழகத்தை பற்றி அவர் கருத்து தெரிவிக்கிறார். அந்த கருத்து என்பது சில தமிழர்களுக்கு வரவேற்பு இருக்கிறது, சில தமிழர்களிடமிருந்து எதிர்ப்பும் இருக்கிறது. அந்த கருத்தை தானே நாம் இருவரும் பலமுறை பேசிவிட்டோம். நெல்ல சிவா, பிரசாந்த் கிஷோர் சொல்லுவது விஜய்க்கு எதிர்காலம் இருக்கு என்று. என்ன நம்ம ஒன்னே ஒன்று சொல்லணும் சிவா, அரசியல் ரீதியாக பார்க்க போனால் வாக்கு வங்கி விகித சதவீதம் அரசியலில் மாறிக்கொண்டு வருகிறது. பொதுமக்களிடையே திமுகவும் அதிமுகவிற்கு வெறுப்பு வர ஆரம்பித்து விட்டது. 60 வருடங்கள் ஆகிவிட்ட பிறகும் தமிழகம் முன்னேறவில்லையே. எப்படி காங்கிரஸ் முக்த் பாரத் என்று நரேந்திர மோடி சொன்னாரோ, தமிழகத்தில் திமுக அதிமுக முக்து தமிழகம் என்று சொல்லுவார் 27ஆம் தேதி என்று எதிர்பார்த்தாலும், தமிழகத்தில் பொதுமக்களிடையே 8 கோடி தமிழர்கள், 6 கோடி வாக்காளர்களிடையே ஒரு கசப்பு இருக்கத்தான் இருக்கிறது 2 திராவிட முன்னேற்ற கட்சிக்கு பிறகு. அதைத்தானே பிரசாந்த் கிஷோர் 2024க்கு பிறகு ஒரு திமுக இருக்காது என்று சொல்லிவிட்டார். அந்த கருத்தும் 15 கருத்துகளில் ஒன்றாக இருக்கிறது. அதைத்தானே மீண்டும் நானும் தங்களும் பேசி போது 3வது முறையாக நான் சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே பேசி இதைத்தானே நம்மளை பார்த்துதானே ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களிடமிருந்து தொலைபேசி சொன்னதுனால பிரசாந்த் கிஷோரும் நாம் சொல்லிய கருத்தை பிரதிபலிக்கிறார் என்று தான் நான் கருதுவேன். ஆமா சார், நீங்க பேசிய பல கருத்துக்கள் தான் அந்த 15 குறிப்புகள்ல வந்து இடம்பெற்றிருக்கிறது, பிரசாந்த் கிஷோர் அவருடைய குறிப்புகள்ல சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அவரிடம் நான் பிரதிதினம் தொடர்பில் இருக்கிறேன். தங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அவரிடம் நான் நன்றாக பழகுபவன், அவரை என்ன நன்றாக எனக்கு தெரியும். வட இந்திய இந்தி ஆங்கில தொலைக்காட்சிகளில் என்னுடன் சக நெறியாளராக, அதாவது பேனலிஸ்டாக கூட்டத்தில் பேசுவதற்காக நான் இருந்திருக்கிறேன். அதனால் அவர் நன்றாக எனக்கு புரிந்து அறிந்தவர். ஓகே சார். சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஓட் பெர்சன்டேஜ், வாக்கு சதவிகிதம் குறித்து பேசியிருந்தீங்க சார். இப்போ தமிழக அரசியல் களத்துல இனி வாக்கு சதவிகிதம் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எப்படி சார் செல்ல போறது, உங்களுடைய பார்வை என்ன சார்? என்னுடைய பார்வை, திமுக அதிமுக இரண்டும் சேர்ந்து 80% இருந்தது. நெல்லை சிவா, அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கருணாநிதி இருந்த பொழுதும் உச்சகட்டத்தில் இருந்தது. இன்று சரிந்து அது 60%க்கு வந்து விட்டது, 60%க்கும் கீழே போயிடுச்சு. சப்போஸ் 60%க்கு கீழே போய் 50%க்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்க, 2026 மீதி 50% எதிர்வினையாகத்தானே இருக்கிறது. அந்த 60% சீமான், விஜய், பாமக மற்றும் தமாக இந்த மாதிரி கட்சிகளுக்கு தவிர பாஜக முன்னிலையில் வந்து விட்டதே, இவர்களை எல்லாம் போட்டி போட்டு கொண்டு தேமுதிமுகவிற்கு இருந்த 12 வாக்கு வங்கிகளை எல்லாம் கூட பாஜக பெற்று விட்டதே. இப்பொழுது தேர்தல் வைத்தால் பாஜகவிற்கு குறைந்தது 15% வரும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதை உருவாக்கியது அண்ணாமலையுடன் நடைபயணம், அதை உருவாக்கியது நரேந்திர மோடியின் நற்பெயர். நரேந்திர மோடி தமிழகத்திற்கு செய்த மாபெரும் தொண்டு. நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத், மனதின் குரலில் 65 முறை அவர் தமிழனை பற்றியே பேசியிருக்கிறார். தமிழர் மாதிரி வேட்டி கட்டி வந்து மகாபுரத்தில் எப்படி சீன அதிபரை வரவேற்றாரோ, எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பொழுதும் ஸ்ரீரங்கப்பட்டின கோவிலுக்கு செல்லும் பொழுதும் வேட்டி அணிந்து அதே கையில் ரங்கநாதருடைய வேட்டியையும் புடவையும் எடுத்துக்கொண்டு ராமர் கோவிலுக்கு சென்றாரே அயோத்தியில், அது தமிழகத்திற்கு மாபெரும் பெருமை. ஆக தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்ட நரேந்திர மோடி, சேர்த்து தந்த நரேந்திர மோடி பாதையைத்தான்
அண்ணாமலை பின்பற்றுகிறார். அண்ணாமலை மூலமாக நரேந்திர மோடிக்குத்தான் நற்பெயர். எங்க ஒன்னே ஒன்று கேட்கிறேன் சிவா, நாம் இருவரும் அடிக்கடி பேசி இருக்கிறோம். 2019 ஏ மோடி ஏ மோடி, கருப்பு பொருள் விட்டாங்களே, கருப்பு கொடி காமிச்சாங்களே, கோ பேக் மோடி என்றார்களே, ஏன் 5 வருடம் கழித்து 2023 கடைசியிலும் 2024 ஆரம்பத்திலும் சுவாமியே சரணமையப்பா என்று ஏன் சரணம் அடைகிறார்கள் திமுகவினர் நரேந்திர மோடி பாதங்களில்? ஏதோ சக்தி இருக்கிறதே. இதே திமுக தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சராக இருந்த பொழுது சரணாகதி கட்சி என்று சொன்ன கேலி செய்தவர்கள் இப்பொழுது அதே பார்த்தை தான் அண்ணா திமுக கேட்கிறார்கள் திமுக மீது, ஏன் மோடியிடம் சரணாகிறீர்கள் என்று. பவர் இருக்கிறது மோடியிடம், சக்தி, ஆட்சி, ஆளுமை தமிழகத்திற்கு என்று பலவர். எங்க MS சுவாமிநாதனுக்கு ஒரு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க, சாதாரண இல்லைங்க சிவா. ஓகே, பல்வேறு தகவல்களை நம்முடைய ரியல் அண்ட் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நமஸ்தே.